இந்த மூணு மெத்தட் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் காடை கோழி வந்து ஈஸியாக மாடியில் வளர்க்க முடியும். மேல் ஃபீமேல் காடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஏன் காடை அண்ட் கருங்கோழியை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் கேஜில் எத்தனை காடை வளர்க்கலாம், எத்தனை கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதே டெய்லி எவ்வளோ முட்டை கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கேஜுக்கான காஸ்ட் வந்து சொல்லிடலாம் எவ்வளோ ஆயிருக்கு இந்த கேஜுக்கு அப்படின்ட்டு. உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்கள் குறைவான விலையில் நம்ம ஆர்கேபட்டறையிலே கிடைக்கும். இடம் குரோம்பேட்டை தாலுகா ஆஃபீஸ் அருகில், வாரத்தில் 7 நாட்களிலும். மேலும் rkpattarai.com அப்படின்ற வெப்சைட்டில் பொருட்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கொரியர் மற்றும் பார்சல் வசதி மூலமாக பொருட்கள் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்டறை. இன்னைக்கான செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் காடை மற்றும் கருங்கோழி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். சில கோழி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு இங்கே வந்ததுலேருந்து கோழி வளர்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். அண்ட் காடை வந்து ஒரு 1.5 வருஷமாக தான் வளர்த்துட்ருக்கோம். கோழி வந்து நாங்கள் முன்னாடி கீழே வச்சுருந்தோம், பார்த்துருந்துருப்பீங்க முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. பக்கத்தில்லாம் நிறைய வீடு வந்துட்டதால் கோழி வந்து கீழே வளர்க்க முடியல. அதனால் கோழி எல்லாமே கொடுத்துட்டோம் இடையில. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்கணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடையில் ஒரு 2-3 கோழி வாங்கி விட்டேன். அண்ட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவுத்து விட்டோம் அப்படின்னா கோழி எல்லாமே செடியை காலி பண்ணிடுது. அதனால் கேஜுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி எனக்கு மாடி தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோழியை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் அதை வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் கிட்டே இருக்கும் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு முட்டை கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது மாதிரி அந்த காடை கோழி வளர்ப்பு பற்றிலாம் போடுங்க உரோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட காடை வந்து ஒரு 1.5 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கான ஃபுட் மெயின்டெனன்ஸ் எப்படி, அதுக்கான வாட்டரிங் எப்படி, க்ளீனிங் எப்படி, மெயின்டெனன்ஸ் எப்படி, அதுக்கு வேக்சினேஷன்லாம் எப்படி அப்படின்றத பார்த்தினா ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த வளர்க்குறதுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன் நான் இந்த வீடியோவில். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டையில் பட்டையில் வச்சு உடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கெட் இன். முதல்ல நம்மளோட கேஜோட அவுட்லுக் பார்த்துடலாம். நம்ம கேஜ் வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 லேயர் கொடுத்துருக்கோம். கீழே வந்து கோழி இருக்குது, மேலே வந்து காடை இருக்குது. நீங்கள் வந்து இந்த கேஜுக்கு வந்து நம்ம பெயிண்ட்லாம் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து இந்த குடிசைக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதனால் தண்ணி எதுவும் படாது, துருப்பிடிக்காது அப்படின்றக்காக நம்ம பெயிண்டிங்லாம் எதுவுமே பண்ணலை. இந்த காடை கேஜுக்கான சைசஸ் அண்ட் கோழி கேஜுக்கான சைசஸ் ரெண்டுமே வந்து டிவைட் பண்ணி தான் இருக்குது. ஒன்றா இல்லை செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமான சைசஸ் வந்து பார்த்துடலாம் இப்போ என்னென்ன சைஸ் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த கேஜ், அதாவது மேலே வந்து நம்ம காடை கேஜ் வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கான நீலகலம் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து நம்ம 1 அடி வச்சுருக்கோம். அகலம் வந்து 2.5 அடி இருக்குது. அண்ட் இந்த அகலமும் வந்து சைடு அகலமும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடி இருக்குது. 2.5 அடியில் வந்து நம்ம 1/2 அடி வந்து கட் பண்ணிட்டோம். இது ஃபீடுக்காகவும் முட்டை வந்து இங்கே விழுறதுக்காகவும் ப்ளஸ் முட்டை இந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக கிடையாது. நம்ம பின்னாடி இருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் ஸ்லோப்பு கொடுத்து தான் நமக்கு போட்டிருக்கோம் இங்கே. ஏன்னா அப்போ தான் வந்து காடை முட்டை போட்டுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிற்காமல் காடை அங்கே நகரும்போது முட்டை உருண்டு வந்து இந்த இடத்துல நின்றுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பின்னாடியிலேருந்து ஒரு 3 இன்ச் ஸ்லோப் கொடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படி ரெடி பண்ணதாக இதை இந்த 1/2 அடியில் வந்து இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் இந்த இடத்தையும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் பூனை தொந்தரவுலாம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் வந்து நம்ம இந்த இடத்த கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கும் முட்டை எடுக்கிறதுக்கும் வந்து இது ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இங்கே. இது வந்து நம்ம ஃபீட் போடும்போது முட்டை எடுக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு போட்டுட்டு மறுபடியும் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா பூனைலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே உட்காந்துட்டு காடெல்லாம் சாப்பிடும்போது அது தலையெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ பூனையும் வருது, பட் பூனையால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ முட்டை எல்லாமே நமக்கு சேஃபாக கிடச்சிது, காடையும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. அடுத்த ஃபீடிங்க்கு வந்து நம்ம ஒரு ட்ரே ஒன்று ஃப்ரண்ட்டில் செட் பண்ணியிருக்கோம் இங்கே. அந்த ட்ரேயில் தான் வந்து நம்ம ஃபீட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் போடுறது மூலமா வேஸ்டேஜ் கொஞ்சம் இருக்காது. ஏன்னா அது எக்ஸஸ் ஃபீட்டில் போடுறது எக்ஸஸாக இருக்குது. அதாவது சாப்பிட்டு மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேக்குள்ளேயே இருக்கும். மறுபடியும் அதுக்கு பசிக்கும் போது திருப்பி வந்து சாப்பிட்டுக்கோங்க. இதே நம்ம ட்ரே அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணோன்னா சாப்பிட்டு மிச்சத்து எல்லாமே வந்து கொத்தி உதறிடுவாங்க. அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபீட் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் என்னென்ன ஃபீட் போடுறோம் அப்படின்றத வந்து நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம காடை கேஜுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ காடை ஏதாவது நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி, விடுறதா இருந்தாலும் சரி தான். பட் மேக்ஸிமம் இது வந்து நான் திறந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் திறக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு காடை விடும்போது பண்ண இது பண்ணதோட சரி, அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் திறக்கிறேன். அண்டு மேலே காடை கேஜுக்கான செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். அண்ட் கீழே வந்து இப்போ கோழிக்கு நம்ம பார்த்துடலாம் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. கோழி கேஜ் செட்டப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். கீழே லேயரில் வந்து நம்ம கோழி கேஜ் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கான நீல அகலங்கள்னா சேம் அதே தான், 2.5 அடிக்கு 2.5 அடி. ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா 1.5 அடி. மேலே வந்து நம்ம 1 அடி தான் வச்சுருந்தோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 அடிக்கு ஒரு 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கருங்கோழி இருக்குது, ஒரு சேவல் இருக்குது. இதில் இதுக்கு வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது ஸ்பேஸ். இதில் ஃபீடர் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீடர் ட்ரே ஒன்று நம்ம செட் பண்ணிட்டோம். இதில் அந்த ஸ்லோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே 3 இன்ச்சஸ் தான். நமக்கு மேலே காடைக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதே 3 இன்ச்சஸ் தான். ஸோ முட்டை போட்டுச்சு அப்படின்னா இங்கே வந்து உருண்டு வந்துடும். முன்னாடி என்னன்னா இது வந்து கடையில் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். முட்டை அங்கே போட்டுச்சுன்னா இந்த கோழி போட்டால் அந்த முட்டை அந்த கோழி உடச்சு குடிச்சிடும், அந்த கோழி முட்டை போட்டுச்சுன்னா இந்த கோழி உடச்சு குடிச்சிடும். அப்படி தான் போயிட்டு இருந்தது. முட்டை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் எடுக்கவே இல்லை. அப்புறம் இந்த கேஸ் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கூட வேஸ்ட் ஆகவே இல்லை. கரெக்ட்
கரெக்டாக இந்த ஸ்லோப்பில் வந்து இங்கே வந்து நின்றுடும். நாங்கள் எப்போனாலும் வந்து கலெக்ட் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து எடுப்பேன், இதை நைட் டைமில் தான் வந்து எடுப்பேன் நான். இதில் கோழி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே முட்டை போடுறோம். நான் வாட்டரிங் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே முட்டை போட்டு தான் எடுத்துருவேன். காடை வந்து மதியானம் 2 மணிக்கு மேலே தான் முட்டை போட ஆரம்பிக்கும், அதனால் நைட் டைமில் தான் வந்து கலெக்ட் பண்ணிப்போம் நாங்கள் காடை முட்டையை. கேஜோடைய டோட்டல் ஹைட் பார்த்துடலாம், 4 அடி கேஜ் இது. ஃப்ளோர்லேருந்து 4 அடி இங்கே, கீழேருந்து 1 அடி விட்டுட்டு தான் நம்ம கோழி கேஜ் வந்து அதில் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கேஜுக்கும் காடை கேஜுக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 5 இன்ச் கேப் போட்டுட்டு நம்ம மறுபடியும் மேலே வந்து காடை கேஜ் செட் பண்ணியாச்சு. இங்கே அந்த கேப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காடையோட வேஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நான் அடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஒரு 4 ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பேக்டான கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சைஸ் கேஜில் எத்தனை காடை வளர்க்கலாம், எத்தனை கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து 2.5 ஹைட் வந்து 1 அடி சொல்லியிருப்பேன். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 காடை கிட்ட விடலாம், அதாவது 20 ஃபீமேல் காடை விடலாம், ஒரு 5 மேல் காடை விடலாம், 25 காடை வளர்க்கலாம் இதுலேயே. பட் நான் வந்து மொத்தமாக ஒரு 15 காடை தான் விட்டுருக்கேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் அதுங்களுக்கு அப்படின்ட்டு. நார்மலாக கமர்ஷியலாக பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25 காடை வந்து இதில் விடுவாங்க. நான் 15 தான் விட்டேன், ஏன்னா நம்ம கிட்ட 2 கேஜ் இருக்குது, கடையில் 1 கேஜ் இருக்குது, இங்கே 1 கேஜ் இருக்குது. கடையில் இருக்க கேஜ் வந்து நல்லா பெரிய கேஜ் அது, இதில் வந்து அதை விட சின்னது தான், அதில் வந்து 30 காடை கிட்ட இருக்குது, இதில் வந்து 15 காடை. இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான முட்டையை எடுத்துக்கிறதுக்காக ரெடி பண்ணது தான் இது. ஸோ காடை வந்து இவ்வளோதான், இந்த காடையே வந்து கரெக்டாக இருக்கும் கவுண்ட். இந்த சைஸ் கேஜில் எத்தனை கோழி வளர்க்கலாம் அப்படின்னா, நாட்டுக்கோழியாக இருந்துச்சுனா சிறுவிடையெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 கோழி 1 சேவல் விடலாம். இந்த வனராஜா கிரிராஜான்னு சொல்லுவாங்க, இந்த போந்தாங்கோழிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து 2 கோழி 1 சேவல் தான் விட முடியும். ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ் வந்து சுத்தமாக பத்தாது, எனக்கு கோழியை வந்து நல்லா குண்டாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து கருங்கோழி தான் வச்சுருக்கோம், கருங்கோழிலையும் 2 கோழி 1 சேவல் தான் வச்சுருக்கோம். இல்லை 3 கோழி வரைக்கும் விடலாம், பட் 2 கோழி 1 சேவல் தான். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு கோழியை கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சண்டை போட்டுக்கோங்க. இந்த மூணுமே வந்து சின்னதுலேருந்தே வளர்ந்துட்டு வருதுங்க. நான் கோழி குஞ்சாக தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு வாரம் கோழி குஞ்சாக தான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இவங்க வந்து 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வந்து, 6 மாதத்துலேருந்தே முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக ஒரு கோழியை கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க. அண்ட் ஸ்பேஸ் இப்போ வெளியே விட்டோம் அப்படின்னா சண்டை போட மாட்டாங்க, ஒன்று கொத்த வந்தாலும் நேரத்துக்கு ஓடிடும். பட் கேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதால வந்து இங்கே கண்டிப்பாக புதுசாக ஒருத்தவங்க கொண்டு வந்து விட முடியாது. அவங்கள செட் பண்ணணும், பழகிட்டு தான் கேஜுக்குள்ளே எடுத்து விட முடியும். பழகிறது ரொம்பவே கஷ்டம், அதனால் கேஜுக்குள்ளே செட் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கிற கோழியாக பார்த்து நம்ம எடுத்து கேஜுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா தான் அவங்க ஒன்றா இருப்பாங்க சண்டை போடாமல். புதுசாக கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா அடிச்சுட்டு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும், அதனால் அதெல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததான் நான் ஏன் காடை அண்ட் கருங்கோழியை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான், அவ்வளோ சீக்கிரம் வந்து நோய் தகுதெல்லாம் அந்தளவுக்கு வராது. மெயின்டெனன்ஸ்னால் அந்த வேக்சினேஷன் அந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். அதனால் காடையை சூஸ் பண்ணோம். ப்ளஸ் முட்டை வந்து மற்ற முட்டையை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த முட்டையில் வந்து நிறைய நியூட்ரியன்ட்டே இருக்க தான் சின்னதாக இருக்கும், பட் ப்ரோட்டீன் லெவல் வந்து காடை முட்டையில் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் அதனால் வந்து காடை சூஸ் பண்ணோம். நம்ம இதில் நிறைய காடை வளர்க்கலாம், அண்ட் முட்டையும் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். அண்ட் கருங்கோழி ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் சிறுவிடையை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதில் 4 கோழி விடலாம் அப்படின்ட்டு. கருங்கோழி ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சிறுவிடைனா வந்து அடையில் படுத்துடும், ஒரு 10 முட்டை நமக்கு கிடைக்கும், அப்புறம் அடையில் படுத்துடும், திருப்பி ஒரு 15-20 நாள் கழிச்சு தான் வந்து மறுபடியும் முட்டை வைக்க ஆரம்பிக்கும். ஸோ முட்டை வந்து நம்ம ரெகுலராக எதிர்பார்க்க முடியாது. அதே இந்த கருங்கோழி பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து ரெகுலராக விட்டுட்டுருக்கோம், அடையிலேயே படுக்காது, இடையில வந்து ஒரு 3-4 நாள் ஸ்டாப் ஆகும், மறுபடியும் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும். நம்ம முட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுக்கிட்ட இருந்து, நமக்கு வந்து கோழி வந்து இன்றைக்கி 2 முட்டை நம்ம கிடச்சிடும் இதிலிருந்து, நம்ம மற்ற முட்டை வந்து நம்ம அதிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம கருங்கோழி சூஸ் பண்ணேன். பட் கிரிராஜா அந்த போந்தாங்கோழி சொன்னாலே அதுவுமே நம்ம விடலாம், பட் அதை விட்டோம் அப்படின்னா 2 கோழி தான் இருக்கும், 2 கோழிக்குமே இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், அதனால் அது வந்து விட முடியாது. பட் அதை வளர்த்தாலுமே ரெகுலராக முட்டை விடும், அடையிலேயே படுக்காது. கருங்கோழியாவது 4 நாள் கேப் விடும், அது வந்து 2 நாள் தான் கேப் விடும், மற்றபடி முட்டை வந்து நமக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். முட்டை ஒன்றும் நல்லா சைஸில் இருக்கும் கிரிராஜா முட்டை எல்லாமே, கருங்கோழி முட்டையை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததான் மேல் ஃபீமேல் காடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா காடை வந்து பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து இப்போ மேல் ஃபீமேல் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிடிச்சிருக்கிறது வந்து ஃபீமேல் காடை, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டாட் டாட்டாக நிறையா இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரௌனிஷ் வந்து கம்மியாக இருக்குது, அந்த கொஞ்சம் பிளாக் கலர் வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஃபீமேல் காடை, இது இந்த இடம் பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து மேல் காடை உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன், இதுதான் மேல் காடை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள், அந்த கடை இந்த கடையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் வந்து இப்படி தான் நம்ம காடை வந்து கண்டுபிடிக்கணும், மேல் எது ஃபீமேல் எது அப்படின்ட்டு. காடை கோழி வளர்க்குறதுக்கான அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரான ப்ளேஸ்லேயே வைங்க, டேரெக்ட் வெயிலெல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தாங்காது. நம்ம வந்து இந்த ஓலக்கொட்டை கீழே தான் வச்சுருக்கோம், நல்லா சில்லுன்னு இருக்கும் ஸ்பேஸ் எப்போவுமே, அதனால் நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அண்டு புதுசாக நீங்கள் காடை வந்து வாங்கி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா காடை குஞ்சாக பார்த்து வாங்கிட்டு வாங்க, ஒரு 30 நாள்30 டேஸ் ஓல்டாக பார்த்து வாங்கிட்டு வந்து விடுங்க, 30-40 டேஸ் அந்த ரேஞ்சில். ஏன்னா ஒரு 60 நாளில் காடை முட்டை வைக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடும். பட் முட்டை இட்டுட்டு இருக்க காடை வந்து வாங்கிட்டு வராது, ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு செட் ஆகிருக்கும், நல்லா திருப்பி நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகிட்டு முட்டை வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால் குட்டியாக வாங்கிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னா அது ஒரு 30-30 நாள் நல்லா செட் ஆகிட்டு அப்புறமேட்டு கரெக்டாக அது முட்டை விடுற டைமில் வந்து ரெகுலராக நமக்கு முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்டே இருக்கிற இந்த காடை இந்த கோழிலேருந்து டெய்லி எவ்வளோ முட்டை கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காடை வந்து அரௌண்ட் ஒரு நம்ம 15 காடை வச்சுருக்கோம், 15 ஃபீமேல் காடை, அது வந்து ஒரு 4 மேல் காடை இருக்குது. இதில் முட்டை பார்த்திங்கன்னா முட்டையிட ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு 12 முட்டைக்கு குறைஞ்சதே கிடையாது, ஒரு சில டைம் 15 முட்டைலாம் கூட நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் ஃபீடு வந்து ப்ராப்பராக போடணும், இதுக்கு நம்ம ஃபீடு வந்து ப்ராப்பராக போட்டோம் அப்படின்னா அந்த முட்டையோட கவுண்ட் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துட்ருக்கு நமக்கு. 15 காடை வச்சு 15 முட்டை எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாமே பெரிய விஷயம்தான். இவ்வளோ முட்டை வந்து நமக்கு ரெகுலராக கிடச்சிருக்கு. அண்ட் கோழி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு நமக்கு முட்டை ரெகுலராக கிடைக்கும், ஒரு 10 முட்டை வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 10 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கிறது எல்லாமே வந்து அரிக்கு தான், அரிக்கு கொடுத்தது போக மீதி தான் வந்து எங்களுக்கு, ஏன்னா 2 கோழி தான் வந்து இதில் இருக்குது. அதனால் அந்த முட்டை ஒரு 10 முட்டை வந்து நம்ம ரெகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்ததான் நான் சொல்ல போகிறேன், இந்த 3 மெத்தடை மட்டும் நீங்கள் காடை கோழி வளர்க்குறதுல ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே ரொம்ப ஈஸியாக அந்த காடையும் கோழியும் வளர்த்து ரெகுலராகவே வந்து முட்டையை எடுத்துக்க முடியும். அந்த 3 என்னென்ன அப்படின்ட்டு லைனாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரிங் ப்ராப்பராக இருக்கணும், கண்டிப்பாக சம்மரில் எல்லாமே வந்து நீங்கள் எப்போவுமே இந்த கேன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் ரேத்து தான் வந்து ஃபில் பண்ணேன், அது எந்தளவுக்கு குடிச்சிருக்கு பாருங்கள். அதனால் வாட்டரிங் வந்து எப்போவுமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாலே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நான் இதுக்கான வாட்டரிங் சிஸ்டம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை முன்னாடி, மாதிரி மேலே வந்து ஒரு கேனில் தான் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இதில் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைப் மாதிரி செட் பண்ணி ரெண்டு நிப்பிள் சிஸ்டம், அதாவது அது கொத்துச்சு அப்படின்னா தண்ணி வரும், காடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குடிச்சிக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அதுங்களுக்கு செட் ஆகிடும். கோழிக்கு வந்து நாங்கள் இனிஷியலாக மாதிரி பழக்கப்படுத்தலாம், அந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு தான் பழக்கப்படுத்தணும். 2 நாள் ஆச்சு கோழி கற்றுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து டெய்லியுமே வந்து கோழி விட்ட புதுசில் இங்கே வந்து இந்த நிப்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுவேன், ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சொட்டும் போது மட்டும் அவங்க குடிக்கோங்க, அப்புறம் விட்டுருங்க அப்படியே, அப்புறம் கப்பில் தான் வைக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோங்க. ஆனால் நான் அது ஒரு ஒரு 1.5 நாள் கிட்ட தண்ணியே வைக்கலை, நான் அடிக்கடி வந்து இது மாதிரி கொடுக்கும்போது ஓகே இதுலேருந்து தண்ணி வரும் அப்படின்ட்டு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிச்சு. இப்போ டேரெக்டாக அந்த நிப்பிளை கொத்தியே தண்ணி எல்லாமே குடிச்சிக்குது அதில். அதே மாதிரி அவ்வளோதான் இந்த சைடில் இது தான். ஸோ செப்பரேட்டாக இப்படி நம்ம வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து எதுவும் டஸ்ட் எதுவும் சேராது, இதுங்களுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக அதுங்களுக்கு கிடச்சிடும், எக்ஸஸ் வாட்டர் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ அது அதோடய எச்சத்தில் எல்லாமே வந்து தண்ணியும் எதுவும் படாது. ஸோ அப்படி தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த ஸ்மெல் வராது, ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது இந்த மாதிரி கேன் செட் பண்ணி நம்ம வாட்டரிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம டேப் இருக்கும் இல்லையா, அதே இது மாதிரி தான் இருக்கும். இதில் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பைப் செட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேனை தனியாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியது தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இதில் டேரெக்டாக பட்டுச்சுன்னா பாசி ரொம்ப பிடிக்கும், இதில் வந்து வெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக படுது, அதனால தான் உங்களுக்கு இந்த க்ரீனிஷாக இருக்குது. வெயில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, மேலே துணி எதாவது இருந்தால் சுற்றி விட்டுருங்க, சுற்றி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசி பிடிக்காது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சோப்பு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணி தண்ணி வைக்கிற மாதிரி பாருங்கள். அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றிட்டு திருப்பி தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேனை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கழுவிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு வச்சுட்டு மறுபடியும் அந்த டேப் போடுறது வந்து கஷ்டம். ஸோ அதுக்கு நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுவேன் இதில். அண்ட் இந்த வால்வுக்கு உள் சைடில் வந்து ஒரு விரலை வச்சு அடைச்சிடுவேன், அடைச்சிட்டு இதை எடுத்து இதில் மாட்டிடுவேன். கையை உள்ளே விடும்போது மறக்காமல் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் வாட்டரிங் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா போதும். ஸோ வாட்டரிங் வந்து நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னால கரெக்டாக இருக்கும். காடைக்கும் கோழிக்கும் இப்போ நம்ம என்ன ஃபீட் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டுமே வந்து கம்பெனி ஃபீட் கொடுப்போம் நம்ம இதில். இதில் வந்து காடைக்கு தனியாக இருக்குது, கோழிக்கு தீவனம் வந்து தனியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காடைக்கு வந்து முட்டை இடுற காடைக்கு தான் நம்ம கேட்டு வாங்குவோம். ஃபஸ்ட்டு 30 நாளில் வாங்கிட்டு வந்து விடுவோம் இல்லையா, அப்போ வந்து குட்டி காடைக்குன்னு கேட்டோம், அதுக்கு தனியாக தீனி கொடுப்பாங்க, அதனால பவுடர் மாதிரி இருக்கும் அதில். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை இடுற காடைக்குன்னு தனியாக தீனி கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க, அதான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு, கேழ்வரகு, சோளம், கருவாடு அந்த அதுங்களுக்கு தேவையானது எல்லாமே போட்டு அரைச்சி நல்லா போடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது ஃபீடும் நல்லாயிருக்கும். அண்ட் இதை தவிர்த்து நம்ம வீட்டு மாடியில் கிடைக்கிற கீரை எல்லாமே, கீரை வந்து மேக்ஸிமம் பெங்களுக்கு எடுக்கிறோமோ இல்லையோ, கீரை கொஞ்சம் புதுசாக வளர்ந்தது அப்படின்னா இதுங்களுக்கு கூட நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுருவோம். ஸோ அப்படி கட் பண்ணி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே சூப்பராக சாப்பிட்றோம். இந்த ஃபீடை தவிர்த்து கீரை மட்டும் தனியாக கொண்டு வந்து போட்டு தான் சாப்பிட மாட்டேங்குது, அதனால் அன்றைக்கு வந்து மார்னிங் வந்து ஃபீடை கட் பண்ணிவிட்டு இந்த பசுந்தீவனமாக கொடுத்துருவோம் கீரையை, அதுவுமே நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு தான் சாப்பிடும், அப்படியே போட்டோம் அப்படின்னாலாம் சாப்பிடாது. கோழிக்கு தீனி வந்து கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம காடைக்கு தீனி வாங்குற அதே இடத்துல தான் அதே கம்பெனி ஃபீட் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் இதே வந்து செமி பவுடராகவும் கொடுக்குறாங்க, பட் அதை வந்து இவங்க சாப்பிட்றதுல இந்த கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கிறது மட்டும் தான் நல்லா கொத்தி சாப்பிடுதுங்க. இதில் இதுவும் சேம் அதே மாதிரி தான், அதுங்க ரேஷியோ அதுங்களுக்கு தேவையான ரேஷியோவில் இந்த சோளம், கம்பு,
கேழ்வரகு ப்ளஸ் இந்த கருவாடு அதெல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுங்களுக்கு தேவையானது கரெக்டாக இருக்குது, இதில் இதுங்களுமே நல்லா சாப்பிட்டுருக்கு. அண்ட் இது தவிர்த்து கீரை வந்து இவங்களுக்கு வந்து வெட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் பறிக்கும் போதே அங்கேருந்து கொண்டு வரும்போதே இவங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, உள்ள நமக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு அப்படியே முழுசாக வச்சாலுமே சூப்பராக சாப்பிட்றோம். அதை தவிர்த்து வேஸ்ட்டு காய்கறிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தக்காளி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு சில நாள் நாங்கள் பறிக்கல அப்படின்னா இதுங்களுக்கு பறிச்சு போட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுங்க. இதில் கீரையும் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் இதுங்களுக்குமே, அட்லீஸ்ட் டெய்லி கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்னிங் வாட்டரிங் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கீரை பறிச்சு போட்டுறது எல்லாத்துலேயுமே அப்படி கொடுத்துருக்கவே நல்லா ரெகுலராகவே முட்டை கொடுத்துட்டுருக்கு. முட்டைலாம் ஓரளவுக்கு நல்லா சைஸாகவே கிடச்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளீனிங் தான். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கோழியோட வேஸ்ட்டும் காடையோட வேஸ்ட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ட்ரே செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம பெருக்கி அதில் மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் அதுக்கு நேராக கீழே நம்ம செட் பண்ணியாச்சு, அதுங்க கலவுக்கு அந்த பூண்டு கலவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேப்பர் இருக்கும் இல்லையா, பேப்பர் போட்டு விட்டுருவேன். இதை வந்து மடித்து நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது. இப்போ வேஸ்ட் வந்து இந்த பேப்பருக்கு மேலே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே எடுத்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது தான். அடுத்து தான் வந்து பேப்பர் மறுபடியும் நம்ம மூணு லேயராக வச்சிட வேண்டியது தான். இதில் நம்ம மூணு லேயரை செட் பண்ணிவிட்டு நான் இந்த கார்னரில் மட்டும் மடிச்சு விட்ருவேன், ஏன்னா பின்னாடி காற்று அடிக்கும் போது இன்னும் பறந்துடும். மடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே எடுத்து சொருவிட வேண்டியது தான். ஸோ இந்த ட்ரே உட்கார்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து சைடில் வந்து ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ட்ரே வந்து உள்ளே சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துரும். சைடில் எங்கேயுமே வந்து வேஸ்ட் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி வராது, எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் ஸ்டோர் ஆகிடும், நம்ம எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே மஸ்ட்டு. அண்ட் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வேஸ்ட்லாம் இருந்ததுன்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அது நமக்குமே ப்ராப்ளம், கோழிக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அது எதாவது சிக்காகும். ஸோ அதனால் தண்ணி மட்டும் இதில் படாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் க்ளீன் பண்ண முடிஞ்சால் க்ளீன் பண்ணுங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட க்ளீன் பண்ணலாம், நமக்கு எந்த ஸ்மெல்லுமே வராது. ஈஸியாக பேப்பர் மட்டும் எடுத்து மடித்து நம்ம தூக்கி போட்டு வேலையை பார்க்க வேண்டியது. இந்த கோழி காடை வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணக்கூடிய மூணு விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். நீ பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் இதுக்கு இந்த இது கோழிக்கு வந்து ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மருந்து ஏதாவது கொடுக்கணுமா? ஸோ காடை அண்ட் கருங்கோழி ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி, அவ்வளோ சீக்கிரம் வந்து நோய் வந்து வராது அதுங்களுக்கு. நம்ம சிறுவிடை வச்சுருந்தாலும் அதுங்களும் அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறதுன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மழைக்காலம் வரும், அதுக்கு முன்னாடி வந்து வேக்சினேஷன் மட்டும் கொஞ்சம் போடுவோம், தடுப்பூசி மட்டும். அதுக்கப்புறமேட்டு வேறு எந்த இதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஏன்னா அதுக்கேற்ற ஃபீடு தண்ணி டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நோய் எல்லாமே இதுக்கும் வந்தது கிடையாது இது வரைக்கும். வேக்சினேஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கூட ஓகே தான். ஃபைனலாக இவ்வளோ சொல்லியாச்சு நம்ம, இந்த கேஜிக்கான காஸ்ட்டு வந்து சொல்லிடலாம் எவ்வளோ ஆயிருக்கு இந்த கேஜிக்கு அப்படின்ட்டு. இந்த கேஜிக்கு டோட்டலாக மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் அரௌண்ட் ஒரு 9000 கிட்ட ஆகிடுச்சு. இது கேஜி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் எனக்கு மாடி தோட்டத்தில் இந்த காடை கோயிலாம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து நான் இதை ரெடி பண்ணேன். ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பக்கவாக நம்ம செட் பண்ணிட்டோம். டோட்டலாக 9200 சம்திங் கிட்ட ஆகிடுச்சு இந்த கேஜிக்கு. பட் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கடையில் இருக்கிற கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடை ரெடி பண்ணும்போது எக்ஸஸாக இருந்த அந்த வெல்டிங் மிஷின் அதெல்லாமே வச்சு ரெடி பண்ணது தான், அதுவுமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. என்ன ஒரு சில இது சொதப்பிட்டோம், ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் நம்ம வந்து இந்த கேஜ் வந்து பக்கவாக ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பக்கவாக ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ செலவு பண்ணி இந்த காடை கோழி கூண்டெல்லாம் செய்யணுமாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம தற்சார்பு வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் காய்கறி மட்டும் விலையை வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே வந்து நம்மளாலே அதை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் இது பண்ணுறது தான். ஸோ அப்படி வந்து நம்ம முட்டை வந்து எல்லாருமே ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணால் தான். அது மாதிரி தான் வந்து தேனும் நம்ம எடுத்தோம். இப்போ தேனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்த்துட்ருக்கோம். அண்ட் இடம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு, இடம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 மாடு 4 ஆடு வாங்கி விட்டுருவோம். பட் இடம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை, அதனால் இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து என்னென்ன வளர்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பராக செட் பண்ணி வளர்த்துட்ருக்கோம். இப்போ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் காடை கேஜ் பற்றி போடுங்க. இப்போ கூட இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் 2 கமெண்ட் பார்த்தேன், காடை கேஜ் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே பார்த்துட்டு மட்டும் அப்படியே போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொடுத்துருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.